அடுத்து இயேசுவை அறியாது இறந்தவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வார்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. போன ஆட்களை பத்தி ஏன் இவ்வளவு கவலைன்னு தெரியல. நரகத்துல போனதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யவானுக்கு ஐயோ ஊர்ல அஞ்சு பேர் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படாம இருக்கிறானே அப்படின்னு கவலை நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்தது. அப்ப நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பை அவன் கேட்கிறான். லூக்கா 16 அதிகாரத்தை நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 19 இருந்து கடைசி வரைக்கும் அதுல வாசித்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் மறித்த பின்பு அவனுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவே இல்லை. பூமியில இருக்கிற பொழுது அவன் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டால் அவன் மனம் திரும்பி வருவான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒருவன் உயிரோடு எளிமையாக போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நோ சான்ஸ். அதுதான் அந்த பைபிள் சொல்கிறது. அதனால உயிரோடு இருக்கும் போதே அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டால் பரலோகம், இல்லைன்னா எங்க போனோம்? நரகம் தான், வேற வழியே கிடையாது. ஒரு ஆள் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் ஆத்மா சாந்தி அடைய ஜெப கூட்டம் நடத்துறதுலாம் பைபிள்ல கிடையாது. ஒரு அலுவலக சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு ஜெப கூட்டம் நடத்தலாம், செத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா சாந்தி அடையெல்லாம் ஜெப கூட்டம் கிடையாது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. கல்லறையில போய் ஜெபம் பண்றதெல்லாம் அதெல்லாம் அதாவது சடங்காச்சாரங்களுக்கு நடத்தப்படுகிற காரியங்கள். ஒருவன் உயிரோடு இருக்கிற பொழுது, சுய உணர்வோடு இருக்கிற பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனால இந்த வாலிப பிராயத்துல நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா மாறுவீங்க. அவன் சொல்லுவோமா? அதற்கனாலதான் நம்ம எல்லாருக்கும் பாரத்தோடு சொல்றோம், ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படாது. கேட்காம போனாங்கன்னா என்ன பண்றது? அவை அதை நினைச்சு நம்ம அழுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இனி இருக்கிற ஆத்மாவுக்கு நாங்க போயிடக்கூடாங்கிற பாரம் நமக்குள்ள வரணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். சரி.